திருச்சி காவிரி ஆற்று மணலில் புதைந்து விவசாயிகள் போராட்டம். திருச்சியில் பரபரப்பு. 108 நாட்களாக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்றும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை கண்டித்தும் விவசாயிகள் ஆற்று மணலில் புதைந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாம்பலச்சாலை முதல் அண்ணா சிலை வரை வரும் காவிரி ஆற்றின் பாலத்தின் கீழ் மணலில் புதைந்து விவசாயிகளை பற்றியும் எங்கள் விவசாய சங்கத்தை பற்றியும் அவதூறாக செய்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவிரி ஆற்றில் கழுத்தளவு புதைந்து கொண்டு தேசிய தென்னிந்திய விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி காவிரி ஆற்று மணலில் புதைந்து விவசாயிகள் போராட்டம். திருச்சியில் பரபரப்பு. 108 நாட்களாக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்றும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை கண்டித்தும் விவசாயிகள் ஆற்று மணலில் புதைந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாம்பலச்சாலை முதல் அண்ணா சிலை வரை வரும் காவிரி ஆற்றின் பாலத்தின் கீழ் மணலில் புதைந்து விவசாயிகளை பற்றியும் எங்கள் விவசாய சங்கத்தை பற்றியும் அவதூறாக செய்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவிரி ஆற்றில் கழுத்தளவு புதைந்து கொண்டு தேசிய தென்னிந்திய விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.